ஹாய் விவர்ஸ், நான் ரவீன். ஸோ இன்றைக்கி நாம் யூடியூப்பில் இருக்க சில க்ரேசியான வீடியோஸையும் அந்த க்ரேசியான சேனல்ஸ் பற்றியும் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது சேனல் சி ஃப்ராங்க் 01 அப்படின்ற சேனல். ஸோ இந்த சேனல் வந்து 2006 தொடங்குது. ஸோ இந்த சேனலில் எப்படிப்பட்ட வீடியோஸ் போடுறாங்கன்னா, எறும்புகள் இருக்கும், பூச்சிகள் இருக்கும், இது என்னென்ன பூச்சிகள், இதில் என்னென்ன நடக்கும், அந்த மாதிரியெல்லாம் போட்டு, அண்ட் இவர் ஒரு நாய் வளர்க்குறாரு போல், அந்த நாய்க்கு என்னென்ன சோக கதையோ என்ன கதையோ தெரியலை, அதுக்கிட்ட போயிட்டு ஒவ்வொரு கதை அந்த மாதிரி சொல்லிக்கிருக்காரு. அண்ட் இவர் போட்டதில் ஃபேமஸான வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெடிபேர் இருக்கும், அந்த டெடிபேரை வெட்டுனோடனே அந்த ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி வெட்டுவார். ஸோ அந்த டெடிபேரோட பஞ்சு இருக்காது, அதுக்கு இதயம், வேறு மனுஷனுக்கு இருக்க எல்லா விஷயமும் அதுக்கும் இருக்கும். ஸோ இவர் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இவர் ஒரு லூசு பையன் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, டெடிபேருளுக்க இந்த மாதிரி விஷயத்த நான் திணிச்சு தச்சு திரும்ப இருக்காமல் வெட்டி இந்த மாதிரி வீடியோ போட்டு ஃபேமஸ் ஆகிருக்காரு. பேசிக் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. ஸோ இந்த ஹவு டு பேசிக் அப்படின்ற சேனலில் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமையல் நிகழ்ச்சின்னு சொல்லலாம். அதுக்கு எனக்கு குக் வித் கோமாளி மாதிரி இல்லை, ஒரு சமையல் நிகழ்ச்சி. அதில் எவ்வளோ கேவலமாக ஒரு சமையலில் சமைக்கலுமோ அவ்வளோ கேவலமாக சமைப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால், இப்போ நாங்கள் சிக்கன் செய்கிறோன்னா நம்ம கையெல்லாம் சுத்தப்படுத்தி தான் செய்வோம். ஆனால் அந்த சிக்கன் எப்படி செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலெல்லாம் மிதித்து நல்லா குழப்பி பெசஞ்சி அது சாப்பிடவே இல்லாத மாதிரி செஞ்சு வைப்பாங்க. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சாப்பாடெல்லாம் இனிமேல் வாழ்க்கையில் சாப்பிடணுமா அப்படின்னு தோன்ற அளவுக்கு இந்த வீடியோ இருக்கும். மூணாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெஞ்சமின் பெனட் அப்படின்னு ஒருத்தர் சேனல் வச்சுருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட 400+ வீடியோ இன்றைக்கி வரைக்கும் போட்டிருக்காரு. அண்ட் இவருடைய வீடியோவில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷாலிட்டியும் இல்லை. ஏன்னா இவர் வந்து என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேமரா முன்னுக்கு வச்சுட்டு அது முன்னாடி சமணக்கால் போட்டு உக்காந்துட்டு அந்த கேமராவை வெறிக்க வெறிக்க பார்த்து சிரிச்சிக்கி இருக்காரு. கிட்டத்தட்ட 3-4 வரைக்கும் அந்த கேமராவை பார்த்து சிரிச்சிக்கி இருக்காரு. ஸோ இது தான் இவர் கொஞ்ச நாளாக செஞ்சுக்கிட்டு வந்தார். ஆனால் இப்போ என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கதச்சிக்கிட்டு வ்ளாக் மாதிரி கிட்டத்தட்ட 2 செஞ்சுட்டு போகிறாரு. ஸோ இப்படிப்பட்ட ஆக்களும் யூடியூப்பில் இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கிறேங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங் வித் டாக் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. ஸோ குக்கிங் வித் டாகில் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நார்மலான குக்கிங் ஷோ தான். ஆனால் இந்த ஒரு பாட்டி ஒருத்தவங்க, இல்லாட்டி ஆண்டி ஒருத்தவங்கன்னு சொல்லலாம், இவங்க வந்து சமைக்கிற நேரம் அவங்களோட ஒரு நாய், அதாவது வெளிநாட்டுகளில் இருக்கும் தெரியுமா, பாட்டிங்கோட தலை எப்படி இருக்குமோ அது மாதிரி தலை உள்ள ஒரு நாய் இருக்குது. அந்த நாயை பக்கத்தில் வச்சுக்கிட்டு, அந்த நாய் பேர் வந்து ஃப்ரான்சிஸ். ஸோ அந்த ஃப்ரான்சிஸ் நாயை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இவங்க சமைச்சிக்கி இருப்பாங்க. ஸோ அதில் கொஞ்சம் விளையாட்டெல்லாம் காட்டிக்கிட்டு இவங்க சமைக்கிற நேரம், இந்த சேனலுக்கு வந்து ரொம்ப வியூஸ் இருக்குது. ஏன்னா இப்படி நாயை கொஞ்சிக்கிட்டு, நாய்க்கு காற்று வீசிக்கிட்டு அப்படின்னுலாம் இவங்க வீடியோ போடுறாங்க. ஸோ அந்த வீடியோவுக்கு இவங்களுக்கு பெரிய வியூஸ் பட்டாளமே இருக்குது. வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, டொனேட்டோ அப்படின்ற ஒரு சேனல் இருந்திருக்கு. ஸோ இப்போ அந்த சேனலில், ஆனால் இந்த சேனலில் பப்ளிஷ் ஆன வீடியோஸை மற்ற யூடியூபர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த வீடியோஸ் எடுத்து பப்ளிஷ் பண்ணிக்கிருக்காங்க. ஸோ இவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனவங்க பல பேர் இவரை மாதிரியே செய்ய தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இவர் என்ன பெருசு செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜட்டியை போட்டுக்கிட்டு, உடம்பெல்லாம் வெள்ளை பெயிண்ட் பூசிக்கிட்டு, மூஞ்சிக்கு ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு ஆடிக்கி இருக்கார். ஸோ இதெல்லாம் ஒரு வேலை எடுத்து செஞ்சு இவருக்கு கிட்டத்தட்ட அந்த நேரமே லட்சக்கணக்கில் வியூவர்ஸ் இருந்திருக்காங்க அண்ட் ஃபாலோவர்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ இவரோட சேனல் இப்போ இல்லை. ஸோ இப்போ இருந்திருந்தால் அதை விட ஃபேமஸ் ஆகிருப்பாருன்னு சொல்லலாம். ஸோ அந்த சேனலை பேன் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல.